இந்த மாடி தோட்டத்தினால உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தோராயமா எவ்வளவு காய்கறி செலவு வீட்டுக்கு கம்மி ஆகுது? ஒரு தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் மாசம் மாசம் நம்ம மிச்சம் பண்ணலாம். பிளஸ் அர்ஜென்ட் திடீர்னு கடைக்கு வர தேவையில்லை, மேல வந்து கட் பண்ணி பொறிச்சுட்டு போய் குழம்பு வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது, இன்ஸ்டன்டா கிடைக்குது. நவீனோட நேர்களுக்கு வணக்கம். இந்த மாடி தோட்டத்தை பார்த்தோடனே உங்களுக்கு ஆர்வமா இருந்திருக்கும், எனக்கு உள்ள வந்தேன்னா ஒரு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு திரு சத்ய நாராயணன் சார் அவங்களை பார்க்க வந்திருக்கோம் சென்னையில ஆரியபுரத்துல. சென்னையில ஒரு நல்ல ஒரு பிஸியான ஏரியாக்குள்ள ஒரு இவ்வளவு பெரிய மாடி தோட்டம். ஸ்ட்ராபெரியில இருந்து டிராகன் ஃப்ரூட் வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு பிளாக் மாதிரி பார்க்க போறோம். மாடி தோட்டம் உள்ள வந்ததுல இருந்து வெளில வந்த வரைக்கும் என்னென்ன பழங்கள் வச்சிருக்காங்க, என்னென்ன காய்கறிகள் கீரைகள் இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்றாங்க, நீர்ப்பாசனம் என்ன பண்றாங்க, பூச்சி கட்டுப்படுத்த என்னென்ன பண்றாங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க திரு சத்யநாராயணன் சார் அவங்க பார்க்கலாம். வணக்கம் நவீனா உழவன் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி சார் உங்க மாடி தோட்டத்தை காட்டுறதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க நேயர்களுக்கு. ரொம்ப அழகா பிரமிப்பா உள்ள வந்து பார்த்தோன்னே சார் உங்க மாடி தோட்டத்தை பத்தி ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி உங்க பெயர், சென்னையில எந்த இடம் சார்? என் பெயர் சத்யநாராயணன், சென்னை ராஜாண்ணாமலைபுரத்தில் நான் குடியிருக்கேன். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் பகுதியா இருக்கு. நான் உள்ள வந்து பார்த்தோன்னே ரொம்ப அரிதான ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட்டே அவ்வளவு விளைஞ்சிருக்கு, அவ்வளவு டிராகன் ஃப்ரூட் பூ விட்டு காயோட இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதெல்லாம் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி உங்க மாடி தோட்டத்தை எங்களுக்கு ஒரு ஒரு டூர் பிளாக காட்டிட முடியுமா சார்? உங்க மாடி தோட்டத்தை என்னென்ன தாவரங்கள் வச்சிருக்கீங்க, என்னென்ன காய்கறிகள் இருக்கு, எப்படி உங்களுக்கு வீட்டுக்கு பயனுள்ளதா இருக்கு, உங்களோட மெயின்டெனன்ஸ் பத்தி ஒரு ஃபுல்லா ஒரு பிளாக காட்டிட முடியுமா சார் எங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா காமிக்கிறேன். இதுதான் என்னோட கார்டன் என்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ இது 3வது மாடியில இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரிக்கொழுந்து இருக்கு, மாலையில வச்சு கட்டுவாங்கல்ல அந்த மரிக்கொழுந்து, இது இது வந்து ரொம்ப வாசனையா இருக்கும், வாசனையா இருக்குன்னு வச்சிருக்கேன். வெத்தலை இது, இருமல் இருந்தா அந்த வெத்தலையும் ரெண்டு வந்து மிளகும் போட்டு மெலனும் மெண்டா உங்களுக்கு வந்து அந்த இருமல் நின்றுடும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இருக்கு, அப்புறம் வந்து இது வந்து கரிசலாங்கண்ணி, முடி கருகருன்னு வரதுக்காக கரிசலாங்கண்ணி. கருவேப்பிலை வந்து ரொம்ப பெருசா வளரும் இப்படி சின்ன சின்ன, ஆக்சுவலா மரம் தான் இது, நம்ம வெட்ட வெட்ட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கிளிப் பண்ணிக்கலாம், ஆனா அந்த மரம் தான் அது, செடி கிடையாது. இது ஆக்சுவலா காலிஃபிளவர், ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப நல்லா இருந்திருந்தது. கல் வந்து ஆக்சுவலா பூ பூத்திருந்தது, அது முடிஞ்சு சீசன் அன்சீசன் ஆனால நம்ம வந்து இது அப்படியே விட்டு வச்சிருக்கேன் மனசுல. ஒரு செடி வந்து ஒரு வருடம் நம்மளோட கிளைமேட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா அக்காமடைஸ் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம கீரை வகைகள், அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரைலாம் இந்த சீசனுக்கு நம்ம அழகா நம்ம வந்து இந்த சீசனுக்கு நம்ம அழகா போடலாம். ஸோ இந்த சீசனுக்கு போட்டிங்கன்னா வந்து அழகாக வரும். அந்த ரெய்னி சீசனுக்கு தான், மழை காலத்தில் தான் உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். இது 2வது கட்டிங் ஆக்சுவலாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறதுனா ஒரு கட்டிங்கோட இது பண்ணிடுவாங்க, இது 2 கட்டிங் 2-3 தடவை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிகப்பு காராமணி, இது இது நண்பர்கள் கேட்டனால விதைக்காக நான் விட்டுருக்கேன், அது நல்லா வளருது நம்ம சீசனுக்கு. வெரி குட். ஸோ எல்லா மாடி தோட்டத்துலையும் சிவப்பு காராமணி நீங்கள் போடலாம். மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியாது சிவப்பு காராமணியை, மாடி தோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இதெல்லாம் நண்பர்கள் குழுவோட நாங்கள் வந்து பகிர்ந்து வந்திருந்தோம். இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி வருது, கடையில் விற்கிறதோ எதுவுமே கிடையாது. இயற்கை மாடித்தோட்ட குழுலாம் இருக்குது, அந்த குழு வழியாக நாங்கள் வந்து பகிர்ந்துப்போம். இது சித்திரத்தை, இது சித்திரத்தை பேருத்தேன்னு ரெண்டு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அந்த காலத்துலலாம் வந்து சமையலோடு சேர்த்துறது தான், இஞ்சி எப்படி நம்ம சேர்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த சித்திரத்தையும் சேர்ப்பாங்க. பெரிய சித்திரத்தின்னு ஒன்று இருக்குது, அதுவும் சேர்ப்பாங்க. இது அருமருந்து ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் வந்து கொய்யாவும் இருக்குது, கிராஃப்டட் கொய்யா, அது மொட்டை மாடியிலே காய்க்கும். இதெல்லாம் வந்து டிராகன் ஃப்ரூட்டு, வந்து அதோட டிராகன் ஃப்ரூட் செடி தான் அது. இப்போ டிராகன் ஃப்ரூட் வந்து நம்ம அங்கே பெரிய மரங்கள் அடுத்ததில் பார்க்கலாம் இருக்குது சார். ஸோ அதோட இது வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் நான், நர்சரிக்காக இது வச்சுருக்கேன் நான். ஓகே ஓகே. ஸோ சின்னதாக ப்ராபகேட் பண்ணி அதை வச்சுருக்கேன். வெரிகுட் சார். ஓகே. அதுக்கப்புறம் தண்டுக்கீரை இருக்குது, இது வந்து பெருசாக விட்டுறீங்களே. ஆமாம், தண்டுக்கீரை இருக்குது. ஸோ இந்த தண்டுக்கீரை வெட்டிட்டு நம்ம சாமி அழகாக குழம்பு வைக்கலாம், இதில் போடலாம். அப்புறம் வந்து இது பாலக்கீரை, ஒரு தொட்டியில் ஒரு 2-3 வகையான காய்கறிகள் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து இடம் நெருக்கடி, அதனால் வந்து 2-3 காய்கறிகள் வைக்கலாம். இப்போ இதை வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ கீழே வந்து பாலக்கீரை இருக்குது, இது வந்து தண்டுக்கீரை இருக்குது. ஸோ இதனால் ரெண்டுமே இது பண்ணிக்கும். இதெல்லாம் முள்ளு கத்திரிக்காய், மிகவும் வேலூர் முள்ளு கத்திரிக்காய்ன்றது பிராபம் ஒரு பாரம்பரிய வெரைட்டி, இது ரொம்ப சுவையானது. இது நம்ம சாதாரண கத்திரிக்காயோட முள்ளு கத்திரிக்காய் வந்து மார்க்கெட்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இது வந்து சுவைச்சிட்டிங்கன்னா மற்ற கத்திரிக்காய் எதுவும் பார்க்க மாட்டீங்க. உஜாலா கத்திரிக்காய் எதுவுமே வந்து முள்ளு கத்திரிக்காய் செடியில் முள்ளு இருக்குங்களா சார்? செடியிலேயும் முள்ளு இருக்கும், இதுலேயும் வந்து காயோட காம்புலேயும் முள்ளு இருக்கும், வந்து நல்லாவும் வந்து வீரியத்தோடு வளரும். இது வந்து சிறுகீரை, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா வளரும். இது விதைக்காக விட்டுருக்கேன் தண்டுக்கீரை. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சுரக்காய், எல்லாமே இப்போ தான் பூ பூத்துருக்கு. விட்டீங்களா எப்படி வெயிட் தாங்க சார்? அது வெயிட் தான், அது நம்ம வேணால் அந்த கயிறு கட்டி அதோட வெயிட்டை சப்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பீர்க்கங்காய்,
இது எல்லாமே வந்து ஒன்னு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துல தான் வளர்ந்தது. நல்லா பின்னாடி அந்த பந்தலுக்கான கயிறு எல்லாம் நீங்களே பிளான் பண்ணி கயிறு நானே தான் பிளான் பண்ணி கட்டினது. ஒரு ஒரு செடியும் இதுல வந்து ஏறத்துக்கு வசதியா இருக்கும். இது மாதிரி நம்ம கட்டும் போது காய் பறிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி வளரும் ஒரு நண்பர் கிட்ட வாங்கி போட்டு இருக்காது. எக்ஸ்பெரிமெண்டல் லெவலில் தான் போயிருக்குது. போட்டால் எப்படி வளரும் கூலி செய்யல நெல்லும் ட்ரை பண்ணுறது தான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். நெல்லுக்கான அந்த தண்ணி தேக்கி வைக்கிற செட்டப்லாம் பண்ண முடியுமா? பண்ணணும், பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன்னா தொட்டி இப்போ வந்து எல்லாமே வந்து ஓட்டப்படாத தொட்டிலாம் வருது. ஸோ அதை போட்டு நம்ம தாராளமாக அது பண்ண முடியும். அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு நெல்லும் காமிக்கிறேன். வெரி குட். ஸோ இது நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாமே துளுக்க சாமந்தி போட்டிருக்கேன் நான் சுற்றிடும். ஸோ இதனால் என்ன பண்ணுவோன்னா வர இன்செக்ட்ஸ் எல்லாம் இதோட உங்களுக்கு வந்து அது அங்கேயே அஃபெக்ட் ஆகி அங்கேயே நின்றுடும். அதுவே ஸ்டாப் பண்ணிடும். குரோத் கொடுத்துருக்கு இந்த சம்மருக்கு. வெண்டைக்காய், சிகப்பு வெண்டைக்காய் உங்களுக்கு, அந்த சிகப்பு வெண்டைக்காய் இது வந்து சிகப்பு நீங்கள் கடையில் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு 10 அடி உயரம் வளரும் உங்களுக்கு. செவசவன் வெண்டைக்காய் தான் இருக்கும். ஆனால் வந்து சமைச்சு நீ பண்ணீங்கன்னா பச்சை கலரில் ஆகிடும். ஒரு 10 அடி உயரம் வரும் தான் பார்த்துக்கோங்களேன். அதோட இலையெல்லாம் ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். தாமரை வெலை மாதிரி தான் வந்துருக்கு. தாமரை வெலை மாதிரி தான் இருக்கும். நம்ம விவசாயிகள்லாம் இது மாதிரி வெண்டையை போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து அதோட வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் ஜாஸ்தி. ப்ளஸ் வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு சீக்கிரம் அழுகும், அழுகாது. இது வந்து நல்ல நம்மளோட நேட்டிவ் பிரீடு தான் இது. இந்த சிகப்பு வெண்டன்றது நல்ல நேட்டிவ் பிரீடு தான். அதுக்கப்புறம் அந்த வேலூர் முள்ளு கத்திரிக்காய் பாருங்க. ஸோ எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. ஒரே செடி தான் உங்களுக்கு அந்த கத்திரிக்காய். ஆமாம், இது வந்து ஒரு இப்போ வந்து ரெண்டாவது சீசன். ஆக்சுவலாக இது முதல் தடவை வந்து வளர்ந்துருச்சு. அதுலேருந்து பிடுங்கி நட்டு வச்சது தான் இது. ஆக்சுவலாக பிடுங்கி நட்டு வச்சது தான் இது. ஸோ அதுவே மறுபடியும் தலைச்சு ரெண்டாவது இது வந்துருச்சு. நல்லா பெருசாக வளரும். இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம கார குழம்புலாம் வைக்கும் போதுங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அது. இந்த முள்ளு கத்திரிக்காய்ன்றது இது சிகப்பு கொய்யா. சிகப்பு கொய்யா தானாக வளர்ந்தது தான் நம்ம கார்டனில். ஸோ அதையும் வந்து இதில் ஒரு நம்ம 20 லிட்டர் கேனில் நம்ம வந்து கட் பண்ணி வளர்ந்துட்டுருக்குது. ஸோ ஓரளவுக்கு பெருசாகிச்சுன்னா கண்டிப்பாக அது கீழே கொண்டு போய் நம்ம வச்சு தான் ஆகணும். ஏன்னா கொய்யா மரம் அது நம்ம டெரஸ் கார்டனில் அவ்வளோ பண்ண முடியாது. ஆனால் வந்து பான்சாய் வெரைட்டி அதுக்கு மேலே ஈல்டு தராது சார். ஆமாம், அதுக்கு உண்டான சக்தி கிடைச்சா தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பான்சாய் வெரைட்டியில் போட்டு கட் பண்ணி வர்றதுக்கு எனக்கு அது விருப்பம் கிடையாது. இது வந்து கிளஸ்டர் பீர்க்கங்கான்னு இது கொத்து கொத்தாக காய்க்கும். அது பீர்க்கங்க இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் பிரிஞ்சால். இது வந்து இது பேர் வெங்கிரி பிரிஞ்சால்ன்றது. கேரளா வெரைட்டி ஆஃப் பிரிஞ்சால் இது. இது வந்து மிகவும் மிகவும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீளமாகவும் இருக்கும். நீட்டமாகவும் வரும். அது நீட்டமாகவும் வரும். இது வந்து ஒரு 4-5 வருஷம் வரைக்கும், 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் இந்த பிளான்ட் தாங்கும். ஒரு 1 அடி டு ஒரு நீளமாக ஒரு 1 அடி கிட்ட ஒரு நீளமாக இருக்கும். வால் மாதிரி நீளமாக 1 அடி வளரும். ஆமாம், 1 அடி வளரும். விரலோட இந்த அளவுக்கு தான் காயோட மொத்தம் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் நீளமாக வளரும். நண்பர்கள் குழு வழியாக தான் பகிர்ந்துருது. 2 சீடு கொடுத்தாங்க. அதுலேருந்து வந்து நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கேன். வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுவும் பீர்க்கங்காய் தான் போட்டிருக்கு. ஆமாம், மாடித்தோட்டத்தை சுற்றி சுவர் ஃபுல்லாகவே படுற ஐட்டம் போட்டு. ஆமாம் ஆமாம், நிறைய இருக்குது. ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து வேறு செடியும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதோட மேலே படர்ந்த உடனே கீழே இருக்க இடத்த வந்து வேறு கீரை வகைகளோ இதெல்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது படர்ந்த உடனே இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் கீரை வகைகள்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கீரை வகைகள் 40-45 நாள் தான் நம்ம சீக்கிரம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து பேர்ச்சம்பழம் மரம். ஆக்சுவலாக இது தானாக நம்ம சாப்பிட்டு போட்டதுலேருந்து வந்தது தான். இது அதுவும் கொண்டு போய் கீழே வச்சிடலான் இருக்கேன். ஸோ அதுக்காக இது பேர்ச்சம்பழமும் விட்டு வைக்கல. அதையும் கண்டிப்பாக அதையும் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ அதுலேருந்து வளர்ந்தது தான் இந்த பேர்ச்சம்பழம்.
சோ பேர்ச்சம்பளம் நம்மளோட கிளைமேட் கண்டிப்பா நல்லாவே வரும் வரும் அண்ட் டெசர்ட் வளருது சோ நம்ம கிளைமேட் கண்டிப்பா நம்ம டெசர்ட்ல வரது நம்ம கிளைமேட் கண்டிப்பா ஓகே இதுவும் வந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் கத்திரிக்காய் தான் இதுவும் ஒரு ரெண்டு மூணு ஊதா கத்திரிக்காய் இருக்கு வெள்ளை கத்திரிக்காய் இருக்கு பச்சை கத்திரிக்காய் இருக்கு இது எல்லாமே ஒரு ஒரு கத்திரிக்காய் தான் இருக்கு இந்த கத்திரிக்காய் வெரைட்டிஸ்லாம் வந்து வீட்டுக்கு சாம்பாருக்கு அப்பப்போ யூஸ் ஆகும் வேணா அர்ஜென்ட்டுக்கு வந்து டக்குன்னு வந்து பொறிச்சு நம்ம சாம்பாருக்கு இது தூதுவாலை இது தூதுவாலை வந்து குழம்புக்கு போடலாம் காரக்குழம்புல போடலாம் அப்போ சட்னியோட வச்சு அரைக்கலாம் தூதுவாலை சட்னி அரைக்கலாம் இப்போ இங்கே இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லையா சார் ஆமாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது கிடையாது புதினியாவோட அரைச்சா மிகவும் ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் அது அது ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி ஏன்னா முள் முள்ளாக இருக்கும் நிறைய முள் இருக்கும் இலையிலையும் முள் இருக்கும் இலையிலையும் முள் இருக்கும் இருக்கும் இலையிலையும் முள் இருக்கும் நம்ம அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து ஓகே ஓகே இந்த மாடி தோட்டத்தினால உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தோராயமாக எவ்வளவு காய்கறிய செலவு வீடு கம்மியாகுது சார் ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் மாதம் மாதம் நம்ம அதை மிச்சம் பண்ணலாம் ப்ளஸ் அர்ஜென்ட் திடீர்னு கடைக்கு ஓட தேவையில்லை மேலே வந்து கட் பண்ணி பொறிச்சிட்டு போய் குழம்பு வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படியே கீரை வந்து அப்படியே கீழே அதுவும் பேஸ்கெட்டை ஒரு வச்சிருக்கேன் அது கட்டி கொடுத்து அமிச்சு கீழே கீழே அமுச்சு விட்ருவோம் கிச்சனுக்கு அப்படியே கீழே கிச்சனுக்கு இருந்து கீழே கிச்சனுக்கு ஏன்னா கீழே ரெண்டு ஸ்டெப் இறங்கணும் ஓகே கீழே கேட்பாங்க என்னடா காய்க்கு காய் என்ன என்ன இருக்கடா அப்படின்னுவாங்க சரி இந்தம்மா இந்த காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எதனா ஒரு காய் வர மாதிரி கார்டனில் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்கள் மாடி தோட்டத்தில் என்ன காய்கறி இல்லைன்னு நீங்கள் வரத்த போகிறீங்க சார் இதெல்லாம் என்ன நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா நட போகிறீங்க என்னோட இதில் வந்து ஸ்ட்ராபெரியும் வளர்ந்துருக்கு ஓ ஸ்ட்ராபெரியும் வளர்ந்துருக்கு ஓகே சூப்பர் ஸோ அது ஒரு சீசனலுக்கு ட்ரை பண்ணேன் நான் ஓரளவுக்கு இருந்தது கேரட் பண்ணியாச்சு சௌச்சவ் மட்டும் எனக்கு கஷ்டமாக இருந்தது சௌச்சவ் வளரல கிளைமேட்டுக்காக வளரல டபுள் பீன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டது ஸோ ஒரு ஒரு செடியாக நம்ம ட்ரை பண்ணி தான் இருக்கோம் சேப்பாங்கிழங்கு கரணக்கிழங்கு ட்ரை பண்ணி வளர வச்சுருது எப்படின்னா சார் இவ்வளோ பெரிய மாடி தோட்டத்தில் வந்து பராமரிப்புன்றது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு பார்க்கறது நல்லா அழகாக இருக்கும் ஆனால் பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு தோராயமாக நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் உழைப்பு சார் ஒரு தோராயமாக ஒரு காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் இவ்வளோ பெரிய மாடி தோட்டத்துக்கும் நீர்ப்பாசனமும் ரொம்ப முக்கியமான விஷயம் கையிலேயே எடுத்து எடுத்து ஊற்ற முடியாது ஸோ உங்கள் மாடி தோட்டத்துக்கு நீர்ப்பாசனம் மாதிரி என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு காட முடியுமா சார் ஸோ இதுதான் நம்ம வந்து மாடி தோட்டத்தோட தொட்டி இது இதுலேருந்து தான் வந்து தொட்டி ஒன்லி ஃபார் மாடி தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கு மட்டும் வீட்டுக்கு இது கனெக்ஷன் இல்லை வீட்டுக்கு இது கனெக்ஷன் ஆகுதுல ஸோ இதுலேருந்து வர தொட்டி தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே இது பண்ணுறோம் ஏன்னா அந்த மாடித்தட்டை வந்து ஒரு லெவலில் இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் பம்போ ஏதோ ஒன்று தேவைப்படும் ஏன்னா நீர் பாசும் போது ப்ரெஷர் பத்தாது உங்களுக்கு இதுதான் அந்த தொட்டி இங்கேருந்து வர இதை வந்து இந்த ப்ரெஷர் மோட்டர் வழியாக வந்து ஒரு சின்ன மோட்டர் வச்சுருக்கோம் இந்த மோட்டர் வழியாக வந்து கார்டனுக்கு ஃபுல்லாக வருது கார்டனில் வந்து இது மாதிரி ஹோஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கும் உங்களுக்கு செக்ஷன் ஹோஸ் ஆர்டினரி பைப் வாங்கினீங்கன்னா அது உழைக்கிறது கம்மியாக இருக்கும் இந்த பைப் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து செக்ஷன் ஹோஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் ஜாஸ்தி இருக்கும் ஸோ ப்ளஸ் இன்னொன்று என்ன வெஞ்சரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம விவசாயத்தில் வெஞ்சரி சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ இங்கே இது 3/4 இன்ச் வெஞ்சரி யூஸ் பண்ணியிருக்கோம் நான் இது வழியாக வந்து உரத்தெல்லாம் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் இஎம் பண்ணும்போது இதுலேருந்து எடுத்துக்கும் நம்ம இதை மோட்டர் ஆன் பண்ணிட்டோம்னா மோட்டர் இருந்தால் தான் வந்து வெஞ்சரி சிஸ்டம் ஒர்க் ஆகும் இல்லைனா வந்து இந்த ப்ரெஷருக்கு நம்ம ஒர்க் ஆகாது ஸோ இந்த வெஞ்சரி வழியாக நான் வந்து டெய்லி வந்து எதனா ஒரு பஞ்சகாவியோ ஜீவாமிர்தமோ மீனமீனமோ இது வழியாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இது இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது சீக்கிரமும் நம்ம வேலை முடிச்சிடலாம் ரைட்